முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை பார்த்திங்கன்னா ஒரு மன்னர் வந்து ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த நாட்டில் நடைபெற அந்த விற்பனைகள்லாம் இருக்கும்ல, அரசாங்கம் சார்பாக ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஏதாவது பொருள் விற்கிறதா இருந்தாலும் சரி, அந்த பொருட்களுக்கு எல்லாருமே விலை நிர்ணயம் பண்ணுறதுக்காக ஒரு விலை நிர்ணயிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதரை வந்து நியமித்து வச்சுருந்தார். இந்த மனிதர் பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து எல்லா பொருட்களுக்குமே விலை நிர்ணயிப்பார். இப்போ அரசாங்கம் வந்து ஒரு குதிரைகள் வாங்குது இல்லை யானை வாங்குது அப்படின்னா அந்த குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் இவர் தான் வந்து நியாயமான விலையை நிர்ணயிப்பார். அதே போல் அரசாங்கம் சார்பாக ஏதாவது பொருட்கள் விற்கிறதுனாலுமே அதுக்குமே ஒரு நியாயமான விலையை வந்து இவர் நிர்ணயிப்பார். இப்போ அந்த மனிதர் பார்த்திங்கன்னா ரொம்ப நியாயமாக இருப்பார், எல்லா பொருட்களுக்குமே சரியான விலை வைப்பார், மன்னரை வந்து மகிழ்ச்சி படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமான விலை வச்சு விற்க மாட்டார், ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வந்து எதுவும் வாங்க மாட்டார், எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன விலை வைக்கணுமோ அந்த விலையை ரொம்ப சரியாக நிர்ணயித்து அதுக்கு தகுந்தாப்பில் வைப்பார். இதனால் என்னென்னா அவரை பற்றின பேர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியாக தெரிஞ்சிருந்துச்சு, ரொம்ப நியாயமானவர், ரொம்ப நிதானமாக அந்த பொருட்களுக்கெல்லாம் விலையெல்லாம் நிர்ணயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நேர்மையை பற்றி எல்லாருமே அறிஞ்சிருந்தாங்க. இப்படியே நாளடைவில் என்னாச்சுன்னா இவர் ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால மன்னருக்கு வந்து அந்த லாபம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்து பொருட்களுக்கு ரொம்ப நியாயமான விலையாக வைப்பார், அதனால் அந்த விற்கிறதுனால வர லாபம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. வாங்குகிற பொருட்களுக்குமே ரொம்ப நியாயமான விலை வச்சார், அதனால் அதிகமான விலை கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்ததுனால மன்னர் வந்து மகிழ்ச்சியாகவே இல்லை, ஏன்னா லாபம் அதிகமாக வரும்னு எதிர்பார்த்தார், ஆனால் லாபம் வரவே இல்லை. இதனால் என்ன பண்ணாருன்னா அந்த பழைய விலை நிர்ணயிப்பாளரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டார். தூக்கிட்டு இப்போ புதுசாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இளைஞர் வந்து இந்த மன்னரோட கண்ணில் படுறாரு. அதே மன்னர் வந்து அந்த இளைஞர் வந்து இந்த வேலைக்கு கண்டிப்பாக சூட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கணிக்கிறாரு. கணிச்சிட்டு அந்த வேலையில் வந்து அவரை நியமிச்சிடுறாரு. இப்போ அந்த இளைஞர் பார்த்திங்கன்னா அவர் வந்து மன்னரை வந்து மகிழ்ச்சி படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட விலைகள் எல்லாமே தாறுமாறாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது வாங்குகிற பொருட்களுக்கு விலை ரொம்ப கம்மியாக வச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி அரசாங்கம் சார்பாக விற்கிற பொருட்களுக்கு ரொம்ப அதிகமான விலை வச்சு விற்க ஆரம்பித்தார். இதனால் என்னென்னா மன்னருக்கு வந்து அதிகமான லாபம் வந்துச்சு. இதனால் மன்னர் வந்து எந்த ஒரு விஷயமே கண்டுக்கல, அவருக்கு லாபம் நோக்கிறதோட மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்தார். அதனால் எனக்கு ரொம்ப நல்லா லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசாக வந்த அந்த இளைஞர் இருக்கார்ல அந்த விலை நிர்ணயிப்பாளர், அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சன்மானமாக அதிகமாகவும் கொடுத்துக்கிட்டு வந்தார். இப்படியே நாட்கள் கடந்து போச்சு. ஆனால் இது வந்து மக்களுக்குமே எந்த ஒரு பயனுமே அளிக்கலை, மக்கள்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. அப்போ அங்கே வர வியாபாரிகள் கூட அவங்க எதிர்பார்த்த விலை வந்து கிடைக்கல, ரொம்ப கம்மியான விலை தான் கிடச்சிச்சு. இதனால் எல்லோரும் ஒரு மாதிரி அதிருப்தியாக தான் இருந்தாங்க. இப்படியே பல மாதங்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு, மன்னருமே இதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிற மாதிரி தெரியல. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கு ஒரு அரபு நாட்டு வியாபாரி ஒருத்தர் வந்தார். அந்த வியாபாரி ஒரு 500 குதிரைகளை அவர் கூட கூட்டிகிட்டு வந்திருந்தார். அந்த 500 குதிரைகளுமே இந்த நாட்டு மன்னர்கிட்ட காட்டி அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார். உடனே மன்னர் வந்து இந்த இளைஞர் இருக்கார்ல அந்த புதுசாக வந்து விலை நிர்ணயிப்பாளர், அவரை கூப்பிட்டு அந்த 500 குதிரைகளையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கான விலையை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த இளைஞர் வந்து அந்த 500 குதிரைகளையுமே பார்த்துட்டு மன்னர் ரொம்ப மகிழ்ச்சி படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, இந்த 500 குதிரைகளுமே நம்ம நாட்டில் விளைவிக்கிற அந்த அரிசியினால் செய்யப்படுற சாப்பாடு இருக்குல்ல, அது ஒரு கப்பு சாதத்துக்கு மட்டும்தான் இந்த 500 குதிரைகளுமே ஈடாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கேட்ட உடனே அந்த வியாபாரிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அதெல்லாம் வந்து பல லட்சம் ரூபாய்கள் போகக்கூடிய குதிரைகள், அது வந்து வெறுமனே ஒரு கப்பு சாதத்துக்கு வந்து இவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிடறாரு. ஆனால் மன்னரை வந்து இதுக்கு எதுவுமே அவர் செவி சாய்க்கலை. இவர் சொன்ன உடனே அவருக்கு வந்து அந்த ஒரு கப் சாதம் மட்டும் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 குதிரைகளையுமே கூட்டிகிட்டு போய் அவங்க அரண்மனை காப்பகத்தில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுறாரு. இப்போ மன்னரை எதிர்த்து எதுவுமே பேச முடியல வியாபாரினால், ரொம்ப சங்கடப்படுறாரு. அடுத்து அந்த நைட் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுறாரு. இப்போது இவருக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா, ஏற்கனவே பழைய விலை நிர்ணயிப்பாளர் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து நேர்மையான மனிதர், அவர் கொஞ்சம் மீட் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. உடனே அந்த வியாபாரி வந்து அந்த பழைய விலை நிர்ணயிப்பாளர் போய் மீட் பண்ணி பேசுகிறாரு, இவருடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. உடனே இப்போ அந்த பழைய விலை நிர்ணயிப்பாளர் இருக்கார்ல, அவர் வந்து இந்த வியாபாரிக்கிட்ட, இங்கே பாருங்கய்யா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள், அதாவது அந்த புதுசாக வந்தாரில் ஒருத்தர் அந்த இளைஞர்கிட்ட போயிட்டு அவரை மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரி ஒரு சில கிஃப்ட்ஸு அதெல்லாம் வந்து அவர்கிட்ட கொடுங்க, அவர் வந்து ஏற்கனவே அந்த மாதிரி விஷயம்லாம் எதிர்பார்க்குறவர் தான், அவர்கிட்ட கொடுங்க, அவர் வாங்கிக்கிட்டாருன்னா அவர்கிட்ட அதுக்கு பதிலாக ஒரே ஒரு சின்ன உதவி மட்டும் கேளுங்க. அது என்னென்னா, இப்போது அந்த ஒரு கப் சாதம் வந்து உங்களுக்கு தரதா சொன்னாங்கல்ல, இப்போது மன்னர் முன்னிலையில் அந்த ஒரு கப் சாதத்தோட விலையை வந்து நிர்ணயிக்க சொல்லுங்கள். அதாவது விலைனா
அந்த ஒரு கப் சாதத்துக்கு மற்ற என்னென்ன பொருட்கள்லாம் ஈடாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நிர்ணயம் பண்ணி உங்ககிட்ட சொல்ல சொல்லுங்கள். அது மன்னர் முன்னிலையில் சொல்ல சொல்லுங்கள். இது ஒரு சின்ன உதவி மட்டும் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி அவர் ஒத்துக்கிட்டாருன்னா என்னை வந்து பாருங்கள், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துமே அவர் அந்த விலையை சொல்லும் போது நம்ம அங்கே அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய விலை நிர்ணயிப்பாளர் சொல்கிறாரு. இவர் சொன்னபடியே வியாபாரியுமே போகிறாரு. போய் அந்த இளைஞர்கிட்ட ஒரு சில விலை உயர்ந்த பொருட்கள்லாம் பரிசாக கொடுக்குறாரு. அது கொடுத்த உடனே அந்த இளைஞருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. சரி, இந்த வியாபாரியுமே சந்தோஷப்படுத்துறதுக்காக எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவரும் காத்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் அந்த வியாபாரியுமே அந்த ஹெல்ப் ஒன்று கேட்குறாரு. அதாவது, நீங்கள் வந்து எனக்கு 500 குதிரைக்கு பதிலாக ஒரு கப்பு சாதம் மட்டும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இப்போ என்னென்னா, மன்னர் முன்னிலையில் அந்த கப்பு சாதம் வந்து உங்களுடைய நாட்டில் விளைவிச்சு அரிசினால் செஞ்சது, அந்த ஒரு கப் சாதத்துக்கு ஈடாக மற்ற என்னென்ன பொருட்கள்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு மட்டும் எனக்கு நிர்ணயம் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி சொல்கிறாரு. அந்த இளைஞருமே, சரி அது என்ன, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் வந்து தாராளமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த அரண்மனையில் எல்லாருமே கூடியிருக்காங்க. அமைச்சர்கள் எல்லாருமே அவங்கவுங்க இருக்கையில் அமர்ந்திருக்காங்க. இப்போ அந்த பழைய விலை நிர்ணயப்பாளரும் அந்த வியாபாரியும் வராங்க. அதே மாதிரி இந்த புது விலை நிர்ணயப்பாளரான அந்த இளைஞருமே அங்கே இருக்கார். இப்போ மன்னர் வந்து அந்த ஒரு கப் சாதத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த வியாபாரிகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த வியாபாரி வந்து அந்த இளைஞர்கிட்ட, ஐயா நீங்கள் சொன்னது சரிதான், நீங்கள் சொன்னது இந்த ஒரு கப் சாதம் வந்து ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம், ஏன்னா உங்கள் நாட்டு அரிசினால் செஞ்சதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு ஈடான ஒரு சில பொருட்கள்லாம், ஒரு கப் சாதத்துக்கு பதிலாக வேறு என்னென்ன பொருட்கள்லாம் அதுக்கு ஈடாகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த இளைஞர் வந்து ஏற்கனவே இவர்கிட்ட பரிசுகள்லாம் வாங்கியிருக்காருல, இவரை மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மன்னர்கிட்ட வந்து, மன்னா நம்மளுடைய நாட்டோட அரிசியெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த அரிசிகள், அந்த அரிசியை பயன்படுத்தி செஞ்ச சாதம் வந்து ரொம்ப விலை உயர்ந்த சாதம் தான். இந்த ஒரு கப் சாதத்துக்கு நம்மளுடைய அரண்மனையில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கொடுக்கலாம், அரண்மனை கஜானாவில் இருக்கிற எல்லா பொன் பொருள் எல்லாத்தையுமே கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டையே அந்த ஒரு கப் சாதத்துக்கு நம்ம ஈடாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அங்கே இருக்க அமைச்சர்கள் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எல்லாருமே இந்த இளைஞரோட முட்டாள்தனத்தை பார்த்து ரொம்ப அதிகமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மன்னருக்கு இது ரொம்ப பெரிய ஒரு தலைகுனிவாக போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த 500 குதிரைகளுக்கு ஈடாக ஒரு கப் சாதத்தை வந்து விலை நிர்ணயம் பண்ணார். ஆனால் இப்போது அந்த ஒரு கப் சாதத்துக்கு ஈடாக இந்த நாட்டையே விலை நிர்ணயம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ பெரிய ஒரு முட்டாளை வந்து நாம் வந்து விலை நிர்ணயிப்பாளராக வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அவர் செஞ்ச தவறை உணர்ந்துட்டார். இப்போ அந்த இளைஞரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த பழைய நேர்மையான மனிதர் இருந்தார், அவரையே வந்து அந்த வேலைக்கு வச்சிடுறாங்க. இப்போ அந்த மனிதர் வந்து அந்த 500 குதிரைகளுக்கான சரியான விலையை நிர்ணயித்து அந்த வியாபாரிக்கிட்ட அந்த காசை கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. இப்போ எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது போல தாங்க நம்மளும் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி மனிதர்களை நம்ம பல இடங்களில் பார்க்கலாம், நம்ம ஆஃபீஸில் பார்க்கலாம், இல்லை நம்ம வேலை செய்கிற இடங்களில் பார்க்கலாம், இப்படி பல இடங்களில் பார்க்கலாம். இந்த மாதிரி மனிதர்கள் வந்து என்னென்னா, அந்த கம்பெனியோட எம்டிக்கு வந்து இந்த மாதிரி மனிதர்களை வந்து நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க. ஆனால் இந்த மனிதர்கள் வந்து அவங்களோட முட்டாள்தனத்தினால எம்டியை வந்து மகிழ்விக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மற்ற எல்லாருமே ரொம்ப வஞ்சித்து செயல்படுவாங்க. இந்த விஷயம் எம்டிக்கு வந்து கடைசி வரைக்கும் தெரியாமலே இருக்கும். இதனால தான் பல இடையூறுகள், பல விதமான கஷ்டங்கள்லாம் வேலைகள் ஏற்படுது. ஆனால் உண்மையான நேர்மையான மனிதர்கள் இந்த மாதிரி பொறுப்பான பதவியில் இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே சரிசமமாக லாபம் கிடைக்கும், எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம். இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எம்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற ஆளாக இருந்தாலும் சரி, எப்போவுமே இந்த மாதிரி ஒரு மனிதரை நீங்கள் வேலைக்கு வச்சிங்கன்னா நீங்கள் மன்னராகவே இருந்தாலையும் உங்களுக்கு வந்து தலைகுணிவு தான் ஏற்படுவார். அதனால் நீங்கள் வேலையாட்களை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப நேர்மையாக இருக்கிற, ரொம்ப திறமைசாலியாக இருக்கிற மனிதர்களை மட்டும் வைங்க. ஒன் சைடடாக, அதாவது ஒரு பக்கம் இருக்கிற மனிதர்களை மட்டும் மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்கிற ஆட்களை என்றைக்குமே வேலைக்கு வைக்காதீங்க. அது எப்போவுமே உங்களுக்கு கடைசியாக தலைகுனிவை தான் ஏற்படுத்தும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.